பார்த்தீரையா, மனதார நன்றி சொல்வேன், மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நன்றி சொல்வேன், இரவும் பகலும் நினைத்து இதுவரை நடத்தினீரே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, எபினேச நீதானையா, இதுவரை உதவி நீரே, எபினேச நீதானையா, இதுவரை உதவி நீரே, எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன், எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன், நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி அப்பா, நன்றி நன்றி ஐயா, நன்றி ஐயா, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன், என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன், இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, சொல்லும் அடியேன் கேட்கிறனுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டம் எப்படியாப்பட்ட காலகட்டம்னா, இது சோஷியல் மீடியாவுடைய காலம். நம்ம எல்லாருமே சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறோம். அது மாத்திரம் இல்லை, சோஷியல் மீடியா மூலமாக தான் நம்ம எல்லா விதமான கம்யூனிகேஷனை நம்ம பண்ணுகிறதா இருக்கிறது. இந்த சோஷியல் மீடியா ஏன் செய்யணும் என்றால், பீப்புள் ஷுட் நோ அபவுட் அஸ் அண்ட் வி ஷுட் நோ அபவுட் அதர் பீப்புள். நம்ம ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ள வேண்டும், யாரும் நம்மளை மறந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் நானும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, நம்ம செய்கிற சில காரியங்களை, நம்ம போகிற இடத்துல இருக்கிற சில காரியங்களை ஃபோட்டோ எடுத்து நம்ம போடுகிறவர்களாக இருக்கிறோம். அதை மற்றவங்க லைக் பண்ணும்பொழுது, மற்றும் நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது, எஸ் என்னையும் ஃபாலோ பண்ணுறதுக்கு, என்னை பற்றியும் விசாரிக்க, என்னை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளவும் ஒரு சிறு கூட்டம் இருக்குன்னு நம்ம அறிந்து கொள்கிறோம். அதை பார்த்து நம்ம ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடைகிறோம். ஆனால் பிரியமானவர்களே, நம்முடைய சூழ்நிலை நிமித்தமாக நாம் ஒரு சில சோதனைக்குள்ளாகி போகும் பொழுது, அந்த சோதனையிலே
நிறைய பேர் நம்முடைய சோதனை என்ன, நம்ம எப்படியாப்பட்ட வேதனை ஊடாய் போய்கொண்டிருக்கிறோன்றது அவங்க அறியாமல் இருப்பாங்க. எனவே நம்ம எப்பவுமே இருக்கிற மாதிரி இருக்கிறோன்னு நினச்சி அவங்க நம்மளை குறித்து எதவிதமான பெரிய ஒரு கவலை இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் அந்த சோதனையின் ஊடாய் நடக்கிற நமக்கு அது மிகவும் வருத்தத்தையும் மிகவும் துக்கத்தையும் தருகிறதா இருக்கும். என்னை குறித்து யாருமே யோசிக்கலையே, என்னை குறித்து யாருக்குமே கவலை இல்லையேன்னு சொல்லி. இப்படிதான் ஒரு சிறு பையன் இருந்தானாம். அவன் பார்த்தீங்கன்னா அவன் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது அவனை எல்லாருமே வடுமூஞ்சி வடுமூஞ்சின்னு சொல்லுவாங்களாம். ஆனால் அவனுடைய முகத்தில் எந்த விதமான வடுவோ இல்லை காயமோ கிடையாது. There is no scar on his face, but everybody will call him with his nickname. ஆனால் இந்த நிக்னேம் வச்சு கூப்பிடும் பொழுது அவன் மிகவும் சோர்வடைந்து விடுவான். இந்த நிக்னேம் பார்த்தீங்கன்னா காலகட்டத்தில் எல்லாருக்கும் அது பரவி போயிடுச்சு. எல்லாம் பார்க்குறவங்களாம் வீட்டு பக்கத்தில் மற்றும் ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவனை இந்த பேரை வச்சு தான் கூப்பிட ஆரம்பித்தாங்க. இது அவனுக்கு மிகவும் மனமடிவை உண்டு பண்ணினதுனால அவன் ஒரு நாள் நினச்சிட்டான், நம்ம இந்த ஊரில் இருக்கக்கூடாதுடா, நம்ம எங்கன்னா ஓடி போயிடணும்னு சொல்லி அவன் வீட்டுக்கு குடுகுடுன்னு ஓடி வந்தானான். வந்துட்டு அவன் தன்னுடைய பேக்கில் துணிமணிலாம் போட்டு எடுத்துக்கிட்டு நம்ம அம்மா கூட சொல்லாமல் எங்கன்னா ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி. ஏன் இவன் அம்மா கூட சொல்லாமல் ஓடணும்னு நினச்சானா, ஏன்னா இவனுக்கு ஏன் அந்த பேர் வந்ததுன்னா இவங்க அம்மாவுடைய முகத்தில் ஒரு பெரிய ஸ்கார், ஒரு பெரிய வடு இருக்குமா. எனவே தான் மற்றவர்கள் இவனை பார்த்து அந்த பேரை வச்சு கூப்பிட ஆரம்பித்தாங்க. எனவே அம்மா திரும்பிய கூட வந்துட்டா நமக்கு எங்கே போனாலும் இந்த பேர் நம்மளை விட்டு போகாது என்று சொல்லி அவன் அம்மா கிட்ட கூட சொல்லாமல் போகணுன்னு அவன் யோசித்தான். இதை பார்த்த அந்த அம்மா இவன் தான் திடீர்னு வந்து பேக்கில் துணியெல்லாம் வச்சுட்டு ஏதோ செஞ்சு கொண்டிருக்கான் என்று சொல்லி பார்க்கும்பொழுது அந்த தாய் கிட்ட வந்து கேட்டாங்களாம், தம்பி என்னை என்ன செஞ்சிட்டு இருக்கிற. அந்த பையன் சொன்னானா, அம்மா என்கிட்ட பேசாதீங்க, நீங்கள் அமைதலாக இருங்க, நான் எது செஞ்சாலும் நீங்கள் அமைதலாக இருங்க, என்னை தடுக்காதீங்கன்னு சொல்லி. அந்த அம்மா உடனே கேட்டாங்களாம், தம்பி உன் மேலே நான் உயிரே வச்சிருக்கேன், உன்னை நான் ரொம்ப நேசிக்கிறேன், எதுக்குப்பா திடீர்னு நீ இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி அந்த தாய் மிகவும் அன்பாய் கேட்ட உடனே அந்த பையன் அழ ஆரம்பித்தான். நான் சொன்னானா, அம்மா உங்கள் முகத்தில் ஒரு பெரிய வடு இருக்குது, ஆனால் உங்கள் முகத்தில் இருக்கிற வடுனால் பார்க்குறவங்கள்லாம் என்ன பார்த்து வடுமூஞ்சி வடுமூஞ்சின்றாங்க, அது எனக்கு மிகவும் துக்கத்தை தருகிறது. என் அம்மா ஏன் இவ்வளோ அழகாக இல்லை, என் அம்மா ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப துக்கத்தை தருது. எனவே நான் இங்கே இருக்க போகிறதில்ல, என்னை விட்டுடுங்க, நான் எங்கன்னா ஓடி போயிடுறேன் அப்படின்னு சொல்லி மிகவும் வருத்தத்தோடு கண்ணீரோடு அந்த தாயிடம் இந்த மகன் சொன்னானாம். உடனே அந்த தாய் சொன்னாங்களாம், அப்பா உங்கள் அம்மா ஏன் அழகாக இருக்கலன்னு கேள்வி கேட்குறியா, ஒரு நிமிஷம் இருப்பான்னு சொல்லி அவங்க அறைக்குள்ளே போயிட்டு ஒரு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து ஒரு அழகான ஒரு பெண்மணியுடைய ஃபோட்டோவை காட்டினாங்களாம். அந்த பையன் அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே, அம்மா இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாருமா, ரொம்ப அழகாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை பார்த்து கேட்டானாம். அந்த அம்மா சொன்னாங்களாம், அப்பா இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நான் தான்ப்பா அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட உடனே அவனுக்கு பெரிய ஒரு ஆச்சரியம், அம்மா நீங்களா இது, இவ்வளோ அழகாக இருக்கீங்களே, என்னம்மா ஆச்சு உங்களுக்குன்னு அந்த பையன் அவங்க அம்மா கிட்ட திரும்பவும் கேட்கும் பொழுது அந்த தாய் சொன்னாங்களாம், நீ சிறு வயதாக இருக்கும் பொழுது நம்ம வீட்டில் திடீர்னு தீ விபத்து ஏற்பட்டது, அந்த தீ விபத்தில் வீடு முழுதும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிற வேளையில் நான் உன் மேலே அந்த தீ பொறி பட்டடக்கூடாதுன்னு சொல்லி உன்னை அப்படியே சேர்த்து அணைச்சிக்கிட்டேன், ஆனால் அந்த தீ என்னுடைய முகத்தை அது காயப்படுத்தினது. இன்றைக்கி நீ பார்க்குற இந்த வடு, இந்த ஸ்கார், இது எதனால் உண்டாச்சுன்னா அந்த தீயினால் தான். உனக்கு எந்த ஆபத்தும் நடந்துடக்கூடாதுன்னு நிமித்தமாக தான் நான் என்ன சாக்ரிஃபைஸாக அந்த தீக்கு ஒப்பு கொடுத்தேன், எனவே மகனே நீ சோர்ந்து போகாத அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இதை கேட்ட உடனே அந்த பையனுடைய இதயம் உடைந்தது. பாருங்கள், எனக்காக என் தாய் இப்படி ஒரு வடுவை வாழ்நாள் முழுதும் சுமந்திருக்காங்களே, அது மட்டும் ஏன் மேலே பட்டுச்சுன்னா எனக்கு உண்மையாகவே முகத்துலேயோ இல்லை சரீரத்துலேயோ ஒரு பெரிய வடு வந்திருக்கும், நான் உயிரோடு இருந்திருப்பேனான்னு கூட தெரியாது, ஆனால் என் தாய் எனக்காக இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லி அந்த மகன் தாயை கட்டி பிடித்து அம்மா என்னை மன்னிச்சிடுங்க என்று சொல்லி அந்த தாயை முத்தமிட்டு அழுதானாம். பிரிய மாணவர்களே, இன்றைக்கும் நம்ம இப்படி தான் யோசிக்கிறோம், என்னை குறித்து யாரும் யோசனை இல்லை, என் மேலே யாருக்கும் எந்த விதமான அன்பும் இல்லை, யாரும் என்னை குறித்து கவலைப்படலன்னு சொல்லி யோசிக்கிறோம். We are thinking there is no one to take care about us. There is no one mindful of us. But I tell to you, we have a great and a good God who is always mindful of us and who always take care of us.
நம்மை பராமரிக்க ஆதரிக்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட அன்பை நம்மேல் செலுத்த ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எசையாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 49:15 இப்படியாம் நாம் வாசிக்கிறோம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. பிரைஸ் தி லார்ட். தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. பிரியமானவர்களே, இந்த கதையில் பார்த்தோம், அம்மா தீ விபத்தில் பையனை மறக்கலை. பையன் மேலே அவங்க அன்பு வைத்திருந்தனால தன்னையே அவங்க சாக்ரிஃபைஸாக ஒப்பு கொடுத்தாங்க. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் தாய் மறந்தாலும், 10 மாதம் சுமக்கிற தாய் மறக்கலாம், ஆனால் அவர் உங்களையும் என்னையும் மறப்பதில்லை. அவர் நம்மளை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். அவர் கண்கள் எப்பொழுது நம்ம மேலே நோக்கமாக இருக்கிறது. அவர் உங்களையும் என்னையும் கைவிடுகிற தெய்வம் இல்லை. பிரியமானவர்களே, இந்த நாளிலே என்னை குறித்து யாரும் யோசிக்கல நீங்கள் கவலைப்படாதீங்க. யாரும் என்னை குறித்து நினைவாக இல்லை நீங்கள் யோசிக்காதீங்க. உங்களை மறவாமல் காக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு அந்த தேவனை நோக்கி பாருங்கள். அவர் காக்கிறவர் மாத்திரமில்லை, நம்மை மறவாதவர் மாத்திரமில்லை, அவர் நம்மேல் நோக்கமாக இருக்கிறார். கல்வாரி சிலுவையில் 2000 வருஷத்துக்கு முன்பதாக அவர் மரித்தார். யாருக்காக தெரியுங்களா? உங்களுக்காக, எனக்காக. நான் மரிக்க வேண்டிய இடத்துல என் தேவன் மரித்தார். என் பாவங்களை அவர் சுமந்தார், என்னுடைய சாபங்களை அவர் சுமந்தார். நம்மேல் வர வேண்டிய தீங்கு, நம்மேல் வர வேண்டிய தண்டனை அவர் மேலே வந்தது. அவர் மரணத்தை சந்தித்தார். யாருக்காக? நான் மரிக்க வேண்டும், ஆனால் அவர் மரித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்காக அவர் சகலத்தையும் செய்து முடித்திருக்கிறார். இன்றைக்கும் அவர் ஜீவனோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அவர் உங்களை என்னையும் மறவாமல் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கும் நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் பலவிதமான சோர்வில், பலவீனத்தில், கலக்கத்தில், சந்தேகத்தில் நிறைய பேர் இருக்கலாம். என்னை குறித்து யாருக்குமே எந்த விதமான நோக்கமும் இல்லை, எந்த விதமான எண்ணமும் இல்லை என்று யோசித்து கொண்டிருக்கலாம். பட் யூ ஆர் தேர் டு டேக் கேர் ஆஃப் தெம் லார்ட். இந்த நாளிலே தனிமையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுவீராக. அவங்க தனிமையை மாற்றி போடுங்க. எல்லாரும் என்னை மறந்துட்டாங்க என்று நினைக்கிற வேலையிலே, நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி வாக்குறுத்திருக்கிறவராக இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் என்னை மறவாதபடிக்கு அவங்க வாழ்க்கையில் நன்மையை ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணும்படியே நான் ஜெபிக்கிறேன். தாழ்த்தி ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். Praise the Lord. God bless you.